ஹாய் ஹலோ வெல்கம் டு என்எஸ்ஆர் வீலாக்ஸ் இன்றைக்கி நாம் எந்தவித ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிற ஒரு வெஜிடபிளை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அதுதான் எக்ஸ் டூ இம்ப்ரெஸ் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் ரெட் கேபேஜ் இந்த ரெட் கேபேஜில் விட்டமின் சி சிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு லெமன் அது லெமன் நம்ம ஜூஸாக எடுத்துக்க போகிறோம் ரெண்டு முட்டை தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் இதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை உடைச்சி வெள்ளைக்கருவியும் மஞ்சக்கருவியும் தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ரெட் கேபேஜை மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கிறோம் லெமனை நம்ம ஜூஸாக பிழிஞ்சு வச்சுருக்குறோம் இந்த லெமன் வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதுங்க இந்த ஒயிட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை கொஞ்சம் மெதுவாக ஊற்றுறோம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை நாம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணுங்க கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ண பண்ணால் அதோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண பண்ணால் அதோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும் இதை அதுக்கப்புறமா ரெண்டு போர்ஷனாக நாம் பிரிச்சுக்க போகிறோங்க ரெண்டு போர்ஷனாக பிரித்ததுக்கப்புறம் இதில் இப்போ நாம் லெமன் ஜூஸை ஆட் பண்ண போகிறோம் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்குங்க இல்லைனா கொஞ்சம் ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்கும் இல்லை ரொம்ப டேங்கியாக இருக்கும் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் விட்டதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கவே கலர் ரொம்ப இருக்கு இதையும் நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதும் கலந்து வச்சுருக்க மிக்சர் நாம் மெதுவாக விடுறோங்க கொஞ்சம் சிம்மில் பண்ணால் இந்த டிஷ்ஷு நல்லாவே வரும் இதுக்கப்புறம் இதில் நாம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகுத்தூளை சேர்க்குறோங்க கொஞ்சம் நல்லா பரவலாக கொஞ்சம் தூவி விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவை அது உடையாத அளவுக்கு கொஞ்சம் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஜென்டலாக வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் ஃபினிஷிங் டச் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒட்டாமல் வரணுன்றதுக்காக நான் சுற்றி ஒரு ஸ்பூன் ஆயில் விடுறேன் ஆயில் விட்டதுக்கப்புறம் இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி போடக்கூடாது அடுத்து மறுபடியும் இன்னொரு இருக்குது அதை தோசைக்கல் நல்லா காஞ்சதும் அதில் எடுத்து விடுங்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு இதுலேயும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க சுற்றி ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவை அழகாக எடுத்து வச்சுருங்க இதில் சென்டரில் வச்சுடுங்க வச்சு கொஞ்சம் சிம்லே வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வெ வெந்துடும் கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடிப்பாகம் கருகாமல் இருக்கும் ஏன்னால் இதை நம்ம வந்து ஆஃப் பாயில் மாதிரி தான் எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிச்சயம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த டிஷ் பற்றி கமெண்ட்ஸ் என்னவோ அதை எங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு சந்திக்கிறோம் நன்றி